மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, முதல்ல நீங்க கொஞ்சம் குடிங்க, அதானே மரியாதை. நீங்க குடிச்ச பிறகு நாங்க எல்லாரும் குடிக்கிறோம். இல்ல வேண்டாம். என்ன அத்த, ஏன் வாங்காம தயங்கிட்டு இருக்கீங்க? ஜூஸ் தானே, இதுல வேற ஒண்ணும் இல்லையே. இந்தாங்க குடிங்க அத்த, குடிங்க குடிங்க, கொஞ்சம் தான் குடிங்க அத்த. கேளு இலக்கியா, ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க. சொல்றல்ல அத்த, குடிங்க. என்னத்தை இது சொல்லுங்க? மா இத பாரு, மாத்திரை கரையாமலேயே இருக்கு. இந்த இத அங்க வச்சிடுற. என்ன மாத்திரை அது? எதுக்கு சாப்பிடுறது? எதுக்காக எங்க அம்மாக்கு கொடுத்தீங்க சொல்லுங்க அத்த. உங்களை தானே கேக்குறேன், சொல்லுங்க எதுக்காக கொடுத்தீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. லக்ஷ்மி வெயில கஷ்டப்படுறாளேன்னு தான் நான் அத வாங்கிட்டு வந்தேன். ஒருவேளை கடையில தெரியாம போட்டாங்களா என்னமோ தெரியல. எனக்கு இந்த மாத்திரைக்கு சம்பந்தமே இல்ல, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அத்த வேண்டாம் அத்த, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நான் வரும்போது நீங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்க, அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சொல்லுங்க சொல்லுங்க அத்த, எதுக்காக அத போட்டீங்க? யார் சொல்லி அத போட்டீங்க? இலக்கியா உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாது. வேணா ஒண்ணு செய்வோம், நீ நம்பலனா இத அப்படியே கடைக்கு எடுத்துட்டு போய் கடைக்காரன் கிட்டயே கேப்போம். புரியுதா அத்த? கடைக்காரன் ஏன் இதுல மாத்திரை போட போறான்? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இலக்கியா என்ன நீ சந்தேகப்படுறியா? 20 வருஷமா உங்களுக்கு நான் சோறு போட்டிருக்கேன், இதே கையால சோறு போட்டிருக்கேன். என் கையால எத்தனை தடவை லட்சுமி சாப்பிட்டுருப்பா? நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா அப்ப பண்ணிருக்க முடியாதா? அப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லல்ல. அப்பவும் சரி இப்பவும் சரி உங்களை எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அததான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, அத நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அதுவும் மாமா வீட்டுல இல்லாத நேரத்துல இது நடந்திருக்கு, அதுதான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. இல்ல என் மேல எந்த தப்பும் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ. இலக்கியா வேணா விட்டுருமா, அண்ணி சொன்ன மாதிரி அத வாங்கிட்டு வந்த இடத்துல கூட தவறி ஏதாவது விழுந்திருக்கலாம், தெரியாம கலந்திருக்கலாம். வேணாம்மா, இந்த விஷயம் அண்ணன் காதுக்கு போனா அண்ணனும் அண்ணிக்கும் தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். வேண்டாம் விட்டுடு. அம்மா இங்க பாரு, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். யார் எது கொடுத்தாலும் சாப்பிடாத. வெளியில இருந்து மட்டும் இல்ல, வீட்ல இருந்து கொடுத்தாலும் என்ன ஏதுன்னு பார்த்து தான் சாப்பிடணும். அம்மா இத பாருமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நீ தான் பாத்துக்கணும்மா. அத்த வேண்டாம், இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஒரு பிரச்சனையும் இல்ல, இத வச்சு நீ பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதான். அது சரி, பிரச்சனை பண்ண நீங்களே ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு பிரச்சனையே பண்ண கூடாதுன்னா எப்படி? மா நீ கொஞ்சம் பாத்து இருந்துக்கோ. டேய் வசந்த், நீ வீட்ல தானே இருக்க, இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அக்கா அத்தா அம்மாவுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரும்போதே என் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி வாங்கி கொடுத்தது இல்லையே. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் மெடிக்கல் ஷாப் கூட போக மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறைன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுக்கா. டேய் நீ அவ கூட சேர்ந்துகிட்டு பேசாத, இவ பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போயிருக்கா, அந்த திமிர்ல தான் அவ பேசிக்கிட்டு இருக்கா. அத்த வேண்டாம், இந்த வேலைய வேற யாராவது பண்ணிருந்தா அவங்கள நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். அதுவும் எங்க அம்மாக்கு பண்ணா அடுத்த நிமிஷமே அவங்க கண்ணு பழுத்திருக்கும். எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான், அவங்க நல்லா இருக்கணும். இதுக்கு மேல யாருக்கும் எதுவும் தப்பா நினைக்காதீங்க, அப்படி யோசிக்கவும் யோசிக்காதீங்க. அம்மா நான் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன், கௌதம்க்கு செக்ரட்டரியா ஜாயின் பண்ணிருக்கேன். இனிமே எப்பவுமே அவர் கூட தான் ஆபீஸ் போயிட்டு வருவேன். இன்னைக்கு என்னமோ எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தம்மா. நல்ல வேலை நான் இங்க வந்தது நல்லதா போச்சு. இலக்கியா நீ ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தது சந்தோஷம்தான், ஆனா
நீ மாப்பிளையோட ஒன்னு சேரணும். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்மா. அதாம என்னோட ஆசை. ஏய், அறிவிருக்க உனக்கு? நகைங்களை எல்லாம் பார்த்ததும் மறுபடியும் அதை திருட ஆசை வந்துருச்சா? கல்யாண மண்டபத்துல ஓடி போனல நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் உனக்கு அந்த புத்தி போல? ஒன்னு சொல்ல வேணாம், அதான் பார்த்தனே உனக்கு இந்த நகை பணம் சபல புத்தி எல்லாம் இன்னும் போல. உன்னை நான் பெரிய இடத்துல வச்சு பாக்கணும்னு நினைச்சேன், ஆனா உன் புத்தி சின்ன சின்ன விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. மாட்டி இருந்தேன்னு வெயி இந்நேரம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன். அப்புறம் மறுபடியும் உன்னால இந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. யாரும் உன்னெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த கௌதமே உன் மேல எவ்வளவு கோபமா பேசினாங்க கவனிச்சல்ல? ஆமா, உனக்கு எதுக்கு இந்த சின்ன புத்தி? ஐயோ ஆண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? சத்தியமா சொல்றேன் ஆண்டி, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நகை பண்ணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டவதான், நல்ல வசதியா வாழணும்னு நினைச்சவதான். அதனாலதான் சினிமாக்குள்ள போனா அந்த வாழ்க்கை கிடைக்கும் நினைச்சு கல்யாண தனிக்கு கூட நான் ஓடி போனேன். ஆனா நான் இப்ப அப்படி இல்ல. என்னைக்கு நான் ஏமாந்து போய் திரும்ப வந்தனோ அப்பவே என் மனசுல அந்த ஆசை எல்லாம் போயிடுச்சு. உண்மைய சொல்றேன், அந்த நகைய நான் எடுக்கவே இல்ல. அந்த நகை எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு மேல நான் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீ சொல்றது உண்மையா? ஆமா ஆண்டி, சத்தியமா சொல்றேன். நான் உங்க ரூமுக்கு போனேன், ஜூஸ குடுத்த, நகையெல்லாம் பெட் மேல வச்சிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தேன். உண்மைதான், சொல்ல போனா ரெண்டு மூணு நகையெல்லாம் நான் போட்டு கூட பார்த்தேன். அப்புறம் அதெல்லாம் கழட்டி அப்படியே பத்திரமா வச்சிட்டேன். மத்தபடி நான் அந்த நகையை எடுக்கவே இல்லை ஆண்டி. இதுல ஏதோ சதி நடந்திருக்கா ஆண்டி? ஆண்டி, நான் தப்பு பண்ணா நான் பிராங்கா சொல்லிடுவேன். இப்பதான் எனக்கு புரியுது, இது அண்ணியும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அண்ணிக்கு நீ இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. அவங்களோட முழு சப்போர்ட்டும் இலக்கியாக்கு தான் இருக்கு. நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தான் இலக்கியாவும் கௌதமும் சேர்ந்து வாழ முடியலன்னு அண்ணி நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதுதானே உண்மை. ஆனா நாம எதிர்பார்த்ததும் அதானே. அவங்க ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாது, அதுக்குதான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அண்ணி ஏன் இப்படி மாறினாங்கன்னு தெரியலையே. அவங்க ஒரு இன்னசென்ட்னு நான் நினைச்சேன், அவங்களும் இப்போ கல்பிரிட்டா மாறிட்டு வராங்க. எப்படியாவது ஒன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு பாக்குறாங்க. உனக்கு இந்த வீட்டுல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் ஒருத்தி மட்டும்தான். நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. உன்னை வச்சுதான் நான் அந்த இலக்கியாவை விரட்ட போறேன். இனிமே அவங்க கிட்ட நீ ஜாக்கிரதையா நடந்துக்கோ, புரியுதா? தேங்க்யூ ஆண்டி. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஆண்டி. நான் நகைய திருடல, இருந்தாலும் என்னைக்கு வந்தாலோ அன்னையில இருந்து எனக்கு இந்த வீட்டுல மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும், மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.